வணக்கம் நண்பா நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா ராம்கோ சிமெண்டோட டீலர்ஷிப் பிசினஸ் பத்தி தான் இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சைடுல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போற ஒரு வீடியோஸும் நோட்டிபிகேஷன் வரும் இப்போ இருக்கிறதுலே அதிகமாக டெவலப் ஆகிட்டு வர ஒர்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் ஏன்னா இப்போ நிறைய பில்டிங்ஸ் வந்து அதிகமாக கட்டிகிட்டே தான் இருக்காங்க அதுக்கு சிமெண்ட் தேவை வந்து வருஷத்துக்கு வருஷம் அதிகமாகிட்டே தான் இருக்குது இப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7% கிட்ட யூஸ் பண்ணுறது அதிகமாகிட்டு தான் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட் டீலர்ஷிப் எடுத்து பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்மளுக்கும் கிடைக்கும் எந்த கம்பெனி எடுக்கிறோன்றதும் இருக்குது வந்து ஒரு நல்ல பிராண்டட் கம்பெனியாக எடுத்து பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் எதுவுமே பண்ண தேவை மக்கள் எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ராம்கோ சிமெண்ட் வந்து எடுத்திருக்கேன் இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 40 வருஷமாக மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவிலே ஒரு நல்ல பெரிய பிராண்ட்னே சொல்கிறோம் பாப்புலரான பிராண்ட் எல்லாருக்கும் வந்து ராம்கோ சிமெண்ட்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சிமெண்ட்லாம் இருக்கும் அதெல்லாம் சொன்னால் மக்களுக்கே தெரியாது ஆனால் நீங்கள் ராம்கோ சிமெண்ட்னு சொல்லி பாருங்கள் அவங்களுக்கு வந்து தெரியும் இயர்லி எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 16.5 மில்லியன் டன்ஸ் கிட்ட இயர்லி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணியும் அந்தளவுக்கு ஒரு கம்பெனி வந்து இவ்வளோ மேனுஃபேக்சரிங் பண்ணுதுன்னா அந்தளவுக்கு வந்து சேல்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம் சேல்ஸ் இல்லை அப்படின்னா அவங்களால மேனுஃபேக்சர் நெக்ஸ்ட் இயர் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு பிராண்ட் வந்து ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் பெருசாக மார்க்கெட்டிங் பண்ண தேவை இதுவே வந்து நீங்கள் ஒரு ரீச் இல்லாமல் சிமெண்ட்டோட டீலர்ஷிப் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்காது கம்பெனிக்கும் ப்ராஃபிட் இருக்காது அதனால் டீலர்ஷிப் எடுக்கிறப்ப எந்த பிராண்டோட டீலர்ஷிப் எடுக்கிறோன்றது ரொம்பவே முக்கியம் இப்போ ராம்கோ சிமெண்ட் டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஷாப்பாக இல்லைனா ஒரு கம்பெனியாவது ரிஜிஸ்டர் பண்ணும் ரிஜிஸ்டர் பண்ணி அதை ஒரு பப்ளிக் லிமிட்டட் இல்லை ப்ரைவேட் லிமிட்டட் அட்லீஸ்ட் ஒரு ஷாப்பாவது ரிஜிஸ்டர் பண்ணும் ரிஜிஸ்டர் பண்ண அப்புறம் ட்ரேட் லைசன்ஸ் எடுக்கணும் அந்த ட்ரேட் லைசன்ஸ் எடுத்த அப்புறம் அதை வச்சு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும் லாஸ்ட் 6 மந்த் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப்போட டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓனாக இருந்தால் ஓன் டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா லீஸாக ரெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க என்ன செக் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராம்கோ சிமெண்ட் டீலர்ஷிப் எடுக்கிறீங்க அப்படின்னா நியர்பை 3 கிலோமீட்டர்ஸ் வந்து எந்த ஒரு ராம்கோ சிமெண்ட்டும் வந்து டீலர்ஷிப் எடுத்து வேறு யாருனா வச்சுருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டீலர்ஷிப் கிடைக்காது நீங்கள் வந்து வேறு இடத்துல ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் வந்து டீலர்ஷிப் தரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ் கிட்ட செக்யூரிட்டி டெபாசிட்டாக நீங்கள் கம்பெனிக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு 50,000லேருந்து 1 லட்சமாவது மினிமம் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உள்ள இன்டீரியர் ஒர்க்கு டிசைனு இந்த மாதிரி பண்ணுறதுக்குலாம் ஒரு 50,000 ரூபா கிட்ட செலவாகும் நீங்கள் வந்து சிமெண்ட் ஏற்றுறது இறக்குறதுக்கு வந்து ஸ்டாஃபே ஒரு 2 பேர் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஒரு 15,000 ரூபா கிட்ட சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஓன் இடமா இருந்தால் ஒரு 2.5 லட்சரூபா இல்லை 3 லட்சரூபாலே முடிச்சிடலாம் இல்லை நான் வந்து லீஸ் எடுக்கிறேன் வாடகையில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 லட்சரூபா கிட்ட செலவாகும் ஏன்னா ஒரு மெயின் ஏரியாவில் பார்க்குறப்ப அட்வான்ஸே ஒரு 2 லேக்ஸ் கிட்ட வரும் லாங் டேர்ம் லீஸாக எடுங்க ஷார்ட் டேர்ம் லீஸ் எடுக்காதீங்க ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கடை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றி வேறு இடத்துல வச்சுருந்தீங்கன்னா மக்களுக்கு தெரியாத போயிடும் அதனால் லீஸ் எடுக்கிறப்ப லாங் டேர்ம் லீஸாக எடுங்க அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 5%லேருந்து 9% 5%ட்டும் உங்களுக்கு கிடைக்கலாம் 9%ட்டும் கிடைக்கலாம் இதை என்னால் ஷுவராக சொல்ல முடியாது இதுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு போனஸ் வந்து தராங்க நீங்கள் அதிகமாக சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா போனஸ் அதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக பண்ணுறீங்க டபுள் போனஸ் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணி தருவாங்க மற்ற கம்பெனிஸ் எப்படின்னு தெரில ஆனால் ராம்கோ சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா ரீஜினல் சேல்ஸ் கார்பரேட் ஆஃபீஸில் சேல்ஸ் மேனேஜர்கிட்டையும் நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக விசிட் பண்ணி அப்ளை பண்ணலாம் இதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்கேன் அப்புறம் காண்டாக்ட் நம்பர் இருக்குது இந்த நம்பருக்கு நீங்கள் டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் வெப்சைட் லிங்க்கு நான் ஸ்க்ரீன்லேயும் காமிச்சிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் யாருக்குன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து எடுத்து பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அல்ட்ராடெக் சிமெண்ட் ஏசிசி சிமெண்ட்டோட டீலர்ஷிப் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ராம்கோ சிமெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி டீலர்ஷிப் எடுக்கிறது ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் டேரெக்டாக எப்படி அப்ளை பண்ணலாம் காண்டாக்ட் நம்பர் எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன் இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே சொல்லிட்டேன் என்னன்னா ஒரே ஒரு ரூல் தான் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் நியர் பை வேறு டீலர் வந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டீலர்ஷிப் வந்து தரமாட்டாங்க அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வைக்கிற இடம் கொஞ்சம் ஒரு மெயின் ஏரியாவாக இருக்கும். ஏன் தெரியுமா, அதை வந்து அவங்க செக் பண்ணுவாங்க இங்கே எந்த அளவுக்கு சேல்ஸ் நடக்கும், எந்த அளவுக்கு மக்கள் வந்து போகிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சுத்தமான வில்லேஜில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்காது, கம்பெனிக்கும் வந்து ப்ராஃபிட் இருக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது மெயின் ஏரியாவாக பார்த்து வைக்க சொல்லுவாங்க, இதை தான் செக் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு விஷயம் தான் அவங்க செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ணுறீங்க. பே பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு வந்து மினிமம் ஃபஸ்ட்டு எவ்வளோ சேல்ஸ் நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாக் பை பண்ணுவீங்க. நல்லா ப்ராஃபிட் உங்களுக்கு வந்துட்டே இருக்குன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வாங்கலாம். யாரெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போகணும் நீங்கள் எதனா நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா கேட்டால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம்.